ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிரகோரின் அப்படிங்கிறவருக்கு மீன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லி அவரோட டயட்ல மீனுக்குன்னு தனி இடம் உண்டு. பட் கடல்லேருந்து பிடிக்கக்கூடிய மீன் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிறதுனால ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துலேருந்து பிடிச்ச மீனை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்காரு. அண்ட் அந்த மீனோட டேஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகவே கடல் மீனை ஒதுக்கிட்டு இனி குளத்து மீனே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்து மீனை லார்ஜ் குவான்டிட்டியில் தினமும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இப்படியே ஒரு மாதம் போயிருது. ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு அவருக்கு ரொம்பவே டயர்டாக ஃபீலாக இருக்கு. ஸோ தட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவரை செக் பண்ணி பார்த்தப்போ அவரோட ரெண்டு கிட்னிஸும் ஃபெயில் ஆகியிருக்கிறது தெரிய வருது. அது எப்படி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நபருக்கு எந்த ஒரு சிம்டமும் இல்லாம கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சந்தேகப்படுற டாக்டர் அவருடைய டெய்லி டயட் பிளான் என்ன அப்படிங்கறத கலெக்ட் பண்ணி அதை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்பதான் அவர் தினமும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த குளத்து மீனை பத்தின ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அது என்ன அப்படின்னா கிரகோரியோட உடம்புல ரொம்ப அதிகமான அளவுக்கு மர்க்குரி இருந்திருக்கு. அண்ட் இந்த மர்க்குரி தான் அவரோட கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் காரணம். இதை மெடிக்கல் டேர்ம்ஸ்ல மர்க்குரி பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மர்க்குரி பாய்சனிங் அப்படிங்கிறது மோக்ரி தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரியில் வேலை பார்க்குறவங்க அப்படி இல்லைனா மோக்ரி ஃபேக்டரிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக மீன் சாப்பிட்றவங்க இவங்களுக்கு தான் ஏற்படும். அண்ட் கிரகோரியோட கேஸில் அவர் ஏற்கனவே நிறைய மீன் சாப்பிட்றதுனால இந்த மீன் தான் அந்த மோக்ரி பாய்சனிங் காரணமாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண டாக்டர்ஸ் அந்த மீன்களை எந்த குளத்துலேருந்து பிடிக்கிறாங்களோ அந்த குளத்துலேருந்து கொஞ்சம் தண்ணியை கலெக்ட் பண்ணி அதோட சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் அந்த குளத்துடைய தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அந்த குளத்தில் ஆர்கானிக் லெவல் ஆஃப் மெர்குரியோட ரொம்ப அதிகமான அளவுக்கு இருந்திருக்கு. அதோட சேர்த்து மனுஷனோட உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் காம்பனன்ஸும் கலந்துருந்திருக்கு. இதெல்லாம் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ தான் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் வீடுகள் இது எல்லாத்துலேருந்து வரக்கூடிய கழிவு தண்ணி இந்த குளத்தில் தான் கலக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த கழிவு தண்ணியில் மெர்குரி மட்டும் இல்லாமல் நிறைய தேவையில்லாத கெமிக்கல் காம்பனன்ஸ்லாம் இருக்கும். இந்த கெமிக்கல் காம்பனன்ஸ் சில மீன்களை நல்லா வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. பட் அதே மீன்களை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பனன்ஸ் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதில் ஒன்று தான் இந்த மெர்குரி பாய்சனிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மெர்குரி பாய்சனிங்கோட எஃபெக்டை ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் போதே கிரகோரி இறந்து போயிட்டாரு. பட் இதில் கொஞ்சம் ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெர்குரி பாய்சனிங் அப்படிங்கிறது லட்சத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் வரக்கூடிய விஷயம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கழிவு தண்ணிகளும் நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய அதே குளத்தில் தான் கலக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த குளத்துலேருந்து பிடிக்கக்கூடிய மீன்களை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி மீன்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இந்த மெர்குரி பாய்சனிங் அப்படிங்கிறது டெத் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.